வெல்கம் பேக் டு சென்னை. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி திருக்கோயில் சித்திரை திருவிழா 5வது நாள் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ள போகலாம். நடக்குன்னு நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட்டுக்கிட்ட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ள போகலாம். சில நிமிடங்கள் மகாதரிவாக்கன் திருப்பாதங்களில் அணிந்து கொண்டு மீண்டும் நம்மிடம் கொடுத்து விடுவார் அப்படிங்கிற எண்ணத்துல கேட்பாங்க. தெரியவா இந்த போட்டு கொடுக்கணும், நான் விட்டு போஜனம் வைக்கணும் அப்படின்னு கேட்பாங்க சில பேர் அந்த காலத்துல. அப்படின்னு என்ன பண்ணுவார், பெரியவ போட்டு கொடுப்பார். அதற்காக பெரியவ கேட்கறது எனக்கே எனக்க இல்ல நான் போட்டு ஒன்று கொடுத்துடணுமாங்கிற அர்த்தத்துல கேட்டிருக்கேன். இல்ல பெரியவா உங்களுக்கு தான் பெரியவ, உடனே பெரியவ போட்டுட்டாங்க அந்த பாதையை. கால் மேல இருக்க போட்டு அந்த பாதிக்கும் கொஞ்சம் நடக்கிறாரு, ஆசனத்துல உட்கார்றாரு, இங்க போறாரு அங்க வர. இவருக்கு சந்தோஷமா இருக்கு, சவுந்தரராஜனுக்கு அந்த காட்சிகளை பார்க்கறது பரவசமா இருக்கு. நாம் அர்ப்பணிக்கின்ற ஒரு பொருள் தெய்வத்தின் சந்நிதியை அடைகிற போது நம்மளும் ஏற்படுகிற பரவசம் அதற்கு விலையே கிடையாது. நம்ம வாங்கிட்டு போற ஒரு அம்பாளுக்கு மேல கழுத்துல போடும் போதோ சிரசல வைக்கும் போதோ அதை நாம் காணுகிற போது நமக்குள்ள நம்ம வாங்கி கொடுத்த பொருள் அம்பாள்கிட்ட சென்று கொடுத்துருவோம். நம்முடைய இல்லைன்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது எப்பேற்பட்ட அருளோடு நமக்கு திரும்ப வருது பாருங்க. இதுதான் வாழ்க்கையில் நாம் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய குணம். இதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும், இந்த பொருள் எனக்கு வர வேண்டும் நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா வராது. இது என்னுடைய இல்லை, இது எனக்கு சேர வேண்டியது இல்லை, இதன் மேல எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு ஒரு பொருளை நீங்கள் போதிய மட்டிலும் ஒதுக்கி பாருங்கள், அது உங்களை தேடி வரும். இவர் என்னது இல்லைன்னு ஆனா மகாதேவ 3 மாசம் போட்டுட்டு அந்த பாதையை கொடுக்கறாராம். அது ரெண்டு கைகளையும் எடுத்து பார்க்கிறாராம். பெரியவாளுடைய அந்த விரல்கள் அத்தனையும் அந்த பாதங்களில் அந்த மர பாதுகையில பதிந்திருக்கின்றனவா. அந்த 5 விரலும் இந்த பாதத்திலேயே, இந்த பாதையிலேயே 5 விரல் இருக்கு, அந்த பாதையிலேயே 5 விரல்களும் அப்படி பதிந்திருக்கிறதா. இன்றைக்கும் அவருடைய குடும்பத்துல மன்னப்பூர் குரங்கன்னு சொல்லுவாங்க. இரண்டாவதாக தமிழில் பேசுற மாணவி
அர்ச்சனா அவங்க அன்போடு அழைக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் அனுப்புவோம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.